கணிதனிகளவிருத்தி சாரு பத்மாசனஸ்தா குண நிபிடித முக்தா பங்கி பத்தாட்சமாலா சவிதமதிவசந்தி பாதுகே ரங்கபர்த்து சரணகமலமந்தர் நிம்பிதம் ஜாய சீவ. ஸ்லோகம் 889. சரித நிகில விருத்தி சாரு பத்மாசனஸ்தா குண நிபிடித முக்தா பங்கி பத்தாட்சமாலா சவிதம் அதிவசந்தி பதுகே ரங்கபர்த்து சரண கமலமந்த பிம்பிதம் ஜாயசீவ. ரங்கநாதன் வீதி உற்சவங்கள்லாம் முடிந்து அந்தப்புரத்துக்கு எழுந்து விட்டார். சயனகிரகத்தில் சயனிச்சுகிறார். சயனிக்கிட்டு என்ன பண்ணால், தான் போட்டுன்னு வந்த பாதுகையை பாதபீடத்தில் கழற்றி வைத்து விட்டு சயனிச்சுருக்கார். அப்படி சயனிச்சுன்னு இருக்கிற காலத்தில் அந்த பாதுகையில் நல்ல முத்துக்கள்லாம் இழைச்சிருக்கு. அதே மாதிரி கண்ணாடி போல இருக்கும்படியான ரத்னங்கள்லாம் இழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்னத்தில் எம்பெருமானுடைய திருவடி பிரதிபலிக்கிறது. அது பிரதிபலிக்கிறத பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகாதேவியானவள் ஒரு முனிவர் போல பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வர்ணித்தாகிறது. அதை இப்போ ஸ்லோகத்தில் பார்ப்போம். சரித நிகழ விருத்தி பாதுகாதேவி பெருமாளை அழைச்சிக்கிட்டு வீதிகள்லாம் போயிட்டு எல்லா காரியங்களையும் முடிச்சு உற்சவங்களெல்லாம் மண்டபங்களெல்லாம் உற்சவங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு திருப்பி கடைசியில் இப்போ எம்பெருமானோட அந்தப்புறத்துக்கு வந்து பாத பீடத்தில் போயிருக்கார். தெரிஞ்சுதான் இதில் உட்காந்துருக்கா. சாரு பத்மாசனஸ்தா பாதபீடம் எப்படி இருக்கு, பத்மாசனம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு. அந்த அழகான பத்மாசனத்தில் அதாவது பாதபீடத்தில் இப்போ அமர்ந்திருக்கிறாள் பாதுகாதேவி. அப்படி உட்காந்துருக்கு பார்த்தா எப்படி இருக்கு அவளை பார்த்தா அப்படின்னா, குண நிவிடித முக்தா பங்கி பத்த அட்சமாலாம். குணம்னா கயருக்கு பேரும். அந்த கயத்தில் நிபிடிதன்னா கோர்க்கப்பட்டிருக்க, அதாவது நெருக்கமாக கோர்க்கப்பட்டிருக்கு. என்ன கோர்க்கப்பட்டிருக்கு, முக்தா பங்கி. முத்துக்கள் நிறையா வரிசை வரிசையாக அவர்கிட்ட இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஒரு கயத்தில் கோர்க்கப்பட்டு அதனால் செய்யப்பட்ட அட்சமாலாம் அட்சமாலையோடு கூடியிருக்கார். ஆக பாதுகையை பார்க்கறது எப்படி இருக்குது, அந்த முத்துக்கள் இழைச்சிருக்கிறது பார்த்தா அட்சமாலையே கழுத்தில் போட்டுருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு இல்லையா. ஜெவம் பண்ணுறவா அட்சமாலை வச்சுப்பாளோ இல்லை கையில் என்றதுக்கு, அதனால அட்சமாலையோடு இருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியாக இருக்கு. இன்னும் எப்படி இருக்கான், ஜெவம் பண்ணுறவா எங்கே இருப்பான், சரிதம் அதிவசந்தி பாதுகே ரங்கபர்த்து. எப்போதும் ஜெவம் பண்ணுறது தியானம் பண்ணுறதுன்னா பெருமாள் சன்னிதி பக்கத்தில் உட்காந்து பெருமாள் சன்னிதி இருந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் பாதுகாதேவி இப்போ எம்பெருமானுடைய ரங்கநாதனுக்கு பக்கத்திலேயே இந்த பாதபீடத்தில் உட்காந்து இப்போ பெருமாள் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுற காலத்தில் மனசில் தியானம் பண்ணுவாள் இல்லையா, என்ன தியானம் பண்ணுறான், சரணகமலம் அந்தம் ஜாய சீவன். அவள்கிட்ட அழைக்கப்பட்டிருக்க முடியாத இந்த ரத்தனங்கள்ல அவளுடைய எம்பெருமானுடைய திருவடி பிரதிபலிக்கிறது. பிரதிபலிக்கிறத பார்த்தா அப்படின்ட்டு இருக்குனாக்க, தன்னுடைய மனசுக்குள்ள எம்பெருமானையே அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளையே தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று பாதுகையை வர்ணித்தார். இந்த பாதுகையானவள் எப்படி இருக்காருன்னா, முனிவர் போல இருக்காள் தாத்பரியம். முனிவருக்கு இந்த விசேடங்கள்லாம் ஒட்டும் என்பதை நாம் இப்போ பார்ப்போம். சரி தனிகர விருத்தி யோகம் பண்ணுறது உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், அன்னைக்கு செய்ய வேண்டியதான ஸ்நான சந்தியாவந்தன ஆலயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறத்தான் யோகத்துள்ள பண்ணத்தில் உட்காருவார். அது மாதிரி பாதுகையும் சரித நிகழ விருத்தி கலையில் இருந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னா பெருமாளை அழைச்சிட்டு போய் இது பண்ணி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு மறுபடியும் பெருமாளை வந்து சயனகிரகத்தில் கொண்டு விட்டுட்டார். தெரிஞ்சுதான் அதனால செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு விட்டார் அர்த்தம். சரித நிகழ விருத்தியும் சாரு பத்மாசனஸ்தான் வந்து யோகம் பண்ணுறவா என்ன பண்ணுவா, பத்மாசனம் போட்டு உட்காந்துப்பா. தெரிஞ்சுதான் அதே மாதிரி இந்த பாதபீடம் இருக்கே, பாதகியினுடைய பாதபீடம், அந்த பெருமாளுடைய பாதபீடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, பத்மாசனம் மாதிரி அழகாக இருக்குது. அதனால் பாதுகாதேவியும் யோகி போல பத்மாசனத்தில் உட்காண்டிருக்கான். அப்புறம் குண நிவிடித முக்தா பங்கி பத்தாட்சமாலாம் குண நிவிடித முக்தா பங்கி. குணம்னாக்க தடவேன்னு அர்த்தம்,
திரிகோணம் திரிகோணம்னா ரெண்டு தடவை மூணு தடவை அர்த்தம், தடவைன்னா பல தடவைன்னு அர்த்தம் இல்லையா. அதனால் குண நிபிடித பல தடவை நிபிடித இறுக்கமாக அதாவது உள்ள மூச்சு எடுக்கிறது அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு பிராணாயாமம் பண்ணுறதுன்னு அர்த்தம். பிராணாயாமம் பண்ணுற காலத்தில் பல தடவை மூச்சு இழுத்து மறுபடியும் அதை வெளியில் விடுற வழக்கம். முக்தா பங்கிஹி ஆக பல தடவை மூச்சுகளை இழுத்து அதை விடுகிற முக்தன்னா விடுறதுன்னு அர்த்தம். அந்த பிராணவாயுவை உள்ளே அடக்கி விழுவா, அதாவது பிராணாயாமம் பண்ணுறவா என்ன பண்ணுவான், மூலதில் வலது நாக்கால் உள்ளே இருக்கணும் சுத்தமான காற்றெல்லாம் வெளியே எடுத்துவிட்டு அப்புறம் இடது நாசியால் மூச்சு நிறையா இழுத்துக்கிட்டு அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு கும்பகம்னு பேர் இருந்துட்டு மந்திரங்களை சொல்லுவாள், பெருமாளை தியானம் பண்ணுவாள், இதெல்லாம் பண்ணுவாள், பிராணாயாமம் பண்ணுவாள், அப்புறம் மெதுவாக காற்றை விடுவாள். இது ஒரு தடவை ஒரு பிராணாயாமம், அது மாதிரி பல தடவை பண்ணுவாள். ஆக யோகம் பண்ணுறவா இது மாதிரி பல தடவை பிராணாயாமங்கள்லாம் பண்ணணும். குணநிபிடித முக்தா பங்கி பத்தாட்சமாலா, யோகம் பண்ணுறவா என்ன பண்ணுவாள், அட்சமாலையை கையில் வச்சுட்டுருப்பாள், அட்சமாலையை போட்டுருப்பாள், எல்லாம் பண்ணுவாள். அதே மாதிரி பாதுகாதேவியும் அந்த முத்துக்களாகிற அட்சமாலை தெரிஞ்சுதான், முத்துக்களை பார்த்தா அட்சமாலை அட்சங்கள் மாதிரி இருக்குது, அதனால் முத்துக்களாகிற அட்சமாலையோட ஜெபமாலையோட கூடியிருக்க பாதுகாதேவியும். எப்போதும் யோகம் பண்ணுறவா என்ன பண்ணுவான், பக்கத்தில் பெருமாள் சன்னதியில் பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் நாமெல்லாம் கூட காயத்ரி ஜெபம் பண்ணுறதா இருந்தால் புஷ்கரணியில் போய் சன்னாந்தம் பண்ணிவிட்டு இப்போ பெருமாள் சன்னியில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆக பெருமாள் சன்னியில் ஜெபம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த முறையில் பாதுகா தேவி என்ன பண்ணுறா, சவிதம் அதி வசந்தி பாதுகே ரங்கபர்த்து, எம்பெருமானுக்கு பக்கத்துலேயே இப்போ பாதபீடம் இருக்கு இல்லையா, அந்த பத்மாசனத்தில் இப்போ உட்காண்டிருக்கா. அதனால் பெருமாள் பகுதி முனிவர்கள் எப்படியானால் பெருமாள் சன்னியில் உட்காந்து தியானம் பண்ணுவாளும் அதே மாதிரி இவளும் பெருமாள் சன்னியிலேயே கிட்டக்கையே உட்காண்டிருக்கா. அதி வசந்தி அப்புறம் சரணகமலம் அந்தர் பிம்பிதம் ஜாயசீவன், அப்படி உட்காந்து என்ன பண்ணுவா, ஒழுங்கா எல்லாத்தையும் அடைச்சிட்டு எதையும் நினைக்காமல் பெருமாளையே தியானம் பண்ணுவா. அதே மாதிரி பாதுகா தேவியும் பெருமாளையே தியானம் பண்றா. என்னமா தெரிகிறது அப்படின்னு கேட்டாக்க, அவள் ஹிருதயத்துல யார் இருக்கா, ரங்கநாதன் தான் இருக்கா, ரங்கநாதன் திருவடி இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அவருக்கு ரத்தனங்கள்லாம் அழகான ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு, அந்த ரத்தனங்கள்ல எம்பெருமானுடைய திருவடியானது பிரதிபலிக்கிறது, பிம்பம் தெரிகிறது. அந்த பிம்பத்தை பார்த்தாக்க ஹிருதயத்தில் எம்பெருமானுடைய திருவடியை மனசில் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக பாதுகா தேவியானவள் அஷ்டாங்க யோகம் பண்ணுகின்ற யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாக தியானம் என்று சொல் தியான தாரணம் சொல்லக்கூடியதான ஆயுள் அங்கங்களோட கூடின தியானம் சமாதிங்கிற தியானத்தை பண்ணுவாளோ இல்லையோ, அந்த தியானத்தை பாதுகா தேவியும் பண்ணுகின்றாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அனுபதி பரிரக்ஷன் ஏகபுத்ராபிமானாது புவனம் இதமசேஷம் பாதுகே ரங்கநாதா நிஜபத நிஹிதாயாம் தேவி திஷ்டன் ரஜன்வா துய நிஹித பரோபூத் கிம் புனஹ சுவாபமிருச்சன். ஸ்லோகம் 890. அனுபதி பரிரக்ஷன் ஏகபுத்ராபிமானாது புவனமிதமசேஷம் பாதுகே ரங்கநாசாம் நிஜபத நிஹிதாயாம் தேவி திஷ்டன் ரஜன்வா துய நிஹித பரோபூத் கிம் புனஹ சுவாபமிருச்சன். பாதுகே பாதுகா தேவியே, ரங்கநாதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டா, புவனம் இதம் அசேஷம், உன்னோட விடாத உலகம் எல்லாத்தையும் ஒருத்தரை கூட பாக்கி இல்லாமல் எல்லாரையும் அனுபதி பரிஷன் கிருபையோட என்ன எந்த வித காரணம் இல்லாமல் இயற்கையாகவே எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட கூட அனுகிரகத்தினால உலகத்தை எல்லாத்தையும் அவன் காப்பாற்றுறான். எப்படி காப்பாற்றுறான், ஏகபுத்ராபிமானாது, ஒரே உள்ள ஒருத்தருக்கு இருந்தா அந்த பிள்ளைய எப்படி ஒருத்தர் காப்பாற்றுவாளோ அத மாதிரி எம்புமான் உலகத்தையே ஒரு ஒரே பிள்ளையை காப்பாற்றுற தகப்பன் போல எப்போதும் காப்பாற்றுறான். அப்படி காப்பாற்றுற ரங்கநாதனை யார் தாங்குறா, அவன் யார் பரிக்கிறா அப்படின்னு கேட்டாக்க, நிஜபத நிஹிதாயாம் தேவி திஷ்டன் விரஜன்வாம், என்ன எம்பெருமான் திஷ்டன் நின்றுட்டு இருந்தாலும் சரி விரஜன் போயின்னு இருந்தாலும் சரி எப்போதும் யார் தாங்குறா, அடியில் திருவடியில் பாதுகா இருக்கு அப்படின்னால
நிஜபதநிகிதாயாம். ஆக எம்பெருமானத்தினுடைய திருவழியை பாதியலை வச்சுட்டு தான் நடக்கிறான் அல்லது போகிறான், எல்லாம் பண்ணுறான், உட்கா பண்ணுறான். அதே சமயத்தில் அந்த சமயத்தில் பாதுகா தேவி தான் எம்பெருமானை தாங்குறாள். அப்படி தாங்குறவள் அப்படி உட்கார்ந்துரும்போது, உட்கார்ந்துருக்கிற காலத்தில் பெருமாள் காப்பாற்றுறவன் இல்லையோ, அப்போ அவன் காப்பாற்றுறான், அது சிறிது நேரம்தான். அதனால் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு எப்போ பார்த்தாலும் தயாராக இந்த பிராட்டிக்கிட்ட, அதாவது பாதுகா தேவிக்கிட்ட தன்னுடைய பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்கான் ரங்கநாதன். அதனால் பகலில் ஒரு இடத்துல ஒப்படைச்சிருக்க காலத்தில் ராத்திரி தூங்கும்போது என்ன பண்ணுவான், பிராட்டி நீயே பாதுகா தேவியே, உலகத்தெல்லாம் தான் நீயே ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு தான் உலகத்தெல்லாம் காப்பாற்றுற காலத்தை பாதுகிட்ட விட்டுட்டு நிம்மதியாக தூங்குறானாம் எம்பெருமான். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம், தூங்கும்போதும் பாதுகா தேவி தான் காப்பாற்றுறான். எப்படின்னா பாதுகா தேவி யாரு, ஆயிஷேனுடைய அவதாரம். பெருமாள் எங்கே தூங்குறான், ஆயிஷேன் மேலே தூங்குறான். ஆக நடக்கும்போது வீட்டுன்னு இருக்கிற காலத்தில் பாதுகைங்கிற உருவத்தில் இப்போ ரங்கநாதனை தாங்குறான். இப்படி தூங்குற காலத்தில் அவன் ஆதிஷேனுங்கிற வகையில் பாதுகா தேவி தான் தாங்குறான். அப்படி தாங்குறது எப்படி தாங்குறா பாதுகா தேவி அப்படின்னு கேட்டாக்க, ரங்கநாதனையும் தாங்குறா, ரங்கநாதன் தன் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு உலகம் எல்லாத்தையும் காப்பாற்றுறானே, அந்த உலகத்தெல்லாம் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்க, அந்த பாரம் இருக்க, அந்த சமயம் அதோட ரங்கநாதனை தாங்கிறதுங்கிற சமயம், ஆக ரெண்டு சமயம் சேர்த்து தாங்கிறவள் பாதுகா தேவி. அதனால் எல்லா காலத்திலையும் உலகத்தை ரசிக்கிறவள் யார் அப்படின்னா பாதுகா தேவி தான் என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்திலே தயாரிக்கிறார். இந்த கருத்தானது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே கைமதியின் நியாயத்தினால ராத்திரியிலையும் அவள் தான் தாங்கிறா என்று கொஞ்சம் சமத்காரமாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். துவரித உபகதானாம் ஸ்ரீமதோ ரங்கபர்த்து துதுபைதபதாத்ரோத்ஸவேஷு முகரயந்தி திகந்தானு முக்கியதாம் தத்பிரசஸ்தவு விஹித குசும வீட்டி யவகோஷி சுராணாம். ஸ்லோகம் 891. துரித உபகதானாம் ஸ்ரீமதோரங்கவர்த்து துதுபஹிதபதஸ்ய ஸ்வைரயாத்ரோத்ஸவேஷு முகரயதி திகந்தான் முஹ்யதாம் துத்பிரசஸ்தௌ விஹித குசும வீட்டி யவகோஷி சுராணாம். ஸ்ரீமதோரங்கவர்த்து ஸ்வைரயாத்ரோத்ஸவேஷு, எம்பெருமான் ரங்கநாதனுக்கு உற்சவம் நடக்கிறது. அப்போ யாத்திரோத்சவம் சொன்னார், அதாவது தினந்தோறும் வீதி புறப்பாடு நடக்கிறது. வீதி புறப்பாட்டில் இஷ்டப்படி எல்லா மண்டபங்களுக்கும் ரங்கநாதன் எழுந்துருளி அந்தந்த எல்லாரையும் அனுகிரகிக்கிறார். அப்படி அப்படி எழுகின்ற காலத்தில் கோயிலேருந்து எப்படி எழுதினார் அவர் அப்படின்னா, துதுபஹிதபதஸ்ய யாத்திரோத்சவேஷு, உன்மீது திருவடியை வைத்து கொண்டு நடக்கிறார் சுவாமி முதல்ல இல்லையா, உன் மீது திருவடியை வச்சிருந்து சார் நடக்கிறார். அப்புறம் வாகனத்தை எழுற காலத்தில் என்ன பண்ணுவார், அப்போ பாதுகையை கயிற்று வச்சுட்டு வாகனத்து மேலே எழுந்துடலி வீதி உற்சவத்துக்கு எழுவார். அந்த சமயத்தில் உற்சவத்தில் பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசை தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் விழுந்து எடுத்துக்கொண்டு ஓடிவிடார்கள், ரொம்ப வேகமாக ஓடிவிடார்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, உற்சவத்தில் வாகனத்து மேலே பெருமாளை ஏறிட்டார்னா பாதுக சேவை கிடைக்காமல் போயிடும். ஆகையினால பாதுகையோடு ரங்கநாதன் எழுதிருக்கு பாதுகையும் நல்லா சேவிக்கணுமே அப்படிங்கிற ஆசையினால எல்லாம் விழுந்து எடுத்துக்கொண்டு தேவர்களெல்லாம் அங்கேருந்து ஓடி வருவார்கள். ஓடி வந்தால் வந்த வேகத்தில் முக்கியதாம் கலைச்சு போகிறது, திகந்தானு முக்கியதாம் தொத்தகஸ்தவும் கலைச்சு போகிறது. வாழ்க்கை கலைச்சு போகிறதுனால என்ன பண்ணுறான், என்னதான் சோதனம் பண்ணுறது, எப்படி பாதுகை சோதனம் பண்ணுறதுன்னே தெரியல அவளுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், அவ்வளோ இறைச்சல் போடுறான். கொஞ்சம் அங்கே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இறைச்சல் போடுறான். அவள் கையில் நிறையா புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்திருக்கான். அதையெல்லாம் என்ன பண்ணுறான், விஹித குசும உருஷ்டி அவகோஷி சுராணாம். நிறையா தேவர்கள்லாம் கொண்டு வந்த புஷ்பங்களெல்லாம் நிறையா வாரி இறைக்கிறான். புஷ்பத்துக்கு எம்பெருமான் திருவடிம்பது இல்லை, திருவிடியின் பேரில் வாயி அரைச்சாலும் கூட அந்த புஷ்பம் கட்சியில் எங்கே போய் சேர்றது, பாதுகிட்ட தான் போய் சேர்றது. பாதுகை தான் அந்த புஷ்பம் வெற்றி பண்ண புஷ்பங்கள் மேலே
மென்மையாக இருக்க முடியாத இடத்துல பெருமாளுடைய திருவடியை வச்சு அழைச்சிட்டு போறது இல்லையா. அதனால முக்கிய நோக்கம் பாதுகை உபயரிப்பதிலே அவர்களுக்கு நோக்கம். பாதிய தோதனம்னு ஆரம்பிச்சா வந்த வேகத்துல விஷயம் ஒன்றும் புரியாததுனால எப்படி பாதுறப்படுதுன்னு தெரியாமல் எல்லாம் என்ன பண்றான், திடீர்னு சத்தம் போகணும்னு கூச்சல் போடுறான். அந்த கூச்சல் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் கூச்சல் போடுறான். அப்படி போட்டுகின்ற காலத்துல அந்த கூச்சல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த ஒவ்வொரு திசை முறையிலையும் போய் சென்று அதிலிருந்து எதிரொலிக்கிறது. சரிங்களா, கோவிலில் மண்டபங்களில் குட்டணி கரையில் நாம் சத்தம் போட்டோம்னா அது எதிரொலிக்கும். அது மாதிரி அவருடைய சத்தமானது எதிரொலிக்கிறது. அப்படி சந்தோஷமாக பெருமாளை சேவிக்கிறதுக்கு, அதுலேயும் பின்னாடி பாதுகாதேவியை சேவிக்கிறதுக்காக பெருமாள் வாகனத்து மேலே ஏறதுக்கு முன்னாடியே திருவடியோ இருக்க முடியாத பாதுகையை சேவிக்கிறது ஆகியனால எல்லாரும் உழந்து எடுத்துக்கிட்டு ஓடுகிறார்கள். ஆக பாதுகை உன்னுடைய பெருமை எத்தகையது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன். மனசி நியமயுக்தே வர்த்தமானாமுனீனாம் பிரதிபதம் உபயாந்தி பாவனீய க்ரமத்வம் ஸ்ருதிரிவ நிஜசப்தைஹி பாதுகே ரங்கவத்து பதம் அனிதர கம்யம் இந்து மருகாத்வமேவா. ஸ்லோகம் 892. மனசி நியமயுக்தே வர்த்தமானாமுனீனாம் பிரதிபதம் உபயாந்தி பாவனீய க்ரமத்வம் ஸ்ருதிரிவ நிஜசப்தைஹி பாதுகே ரங்கவத்து பதம் அனிதர கம்யம் எங்கும் அருகா துவமேவா. ஸ்ரீரங்கத்தில் ஆசிரமங்களில் முனிவர்கள்லாம் பகவானை தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தபஸ் பண்ணுறவாளுக்கு அவ பாதுகையை தான் தியானம் பண்ணுறதுனால பாதுகா தேவி பெருமாளையே அழைச்சிட்டு போய் அவள்கிட்ட காட்டுறான். அவள் மனசு எப்பேற்பட்டது, சுத்தமான மனசு. மனசு நியமயுக்தே வர்த்தமானாம் முனீனாம் முனிவருடைய மனசில் நீ இருக்க. அந்த மனசு எப்பேற்பட்டது, நியமயுக்த நியமத்தோடு கூடினது. அப்படின்னா கண்டதெல்லாம் நினச்சா பெருமாளை தியானம் பண்ண முடியாது இல்லையா. அதனால் வேறு எதையும் நினைக்காமல் முனிவருடைய மனசு தெய்வபக்தியோடு கூடியிருக்கு. தனக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியாளெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எப்போதும் சர்வபூதங்களுக்கும் ஜெய் ஆத்ம குணமான ஜெய வாழ்க்கை இருக்கு. காமக்ரோத லோக ஓக மத மாத்திரி சொல்லக்கூடியதான கெட்ட குணங்கள்லாம் எதுவும் கிடையாது. பிரம்மச்சரியத்தை வந்தால் காப்பாற்றிட்டு இருக்காதான். ஆகினால அவளுடைய மனசு சுத்தமான மனசு, அப்படி நியமத்தோடு கூடின மனசு. அந்த நியமயுக்தி நியமத்தோடு கூடின அந்த மனசில் நீ என்ன பண்ணுற பாதுகா தேவி, பிரதிபதம் உபயாந்தி பாவனீய கரமத்துவம் எம்பெருமான அழைச்சிட்டு போகிறேன். எம்பெருமான அழைச்சிட்டு போய் ஜில் ஜில்னு சத்தம் போட்டுக்கிண்டு நீ பாதுகிற அடி வச்சு எப்படி போகிற, கிரமமான முறையில் எப்படி அவளுடைய மனசுக்குள்ளே பெருமாளை அழைச்சிட்டு போகணுமோ அதுக்கு அழகாக அடி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாளை அழைச்சிட்டு போய் அவளுடைய மனசில் கொண்டு போய் நீ காட்டுறேன். ஆக பாதுகா தேவி நீ என்ன பண்ணுறான், பெருமாளை தியானம் பண்ணுறவாள் பக்தி பண்ணுறவாளுக்குடைய மனசில் எம்பெருமானை அழைத்து கொண்டு போய் இவன் தான் எம்பெருமான், இது எம்பெருமானுடைய திருவடி, இது பாதுகை, இந்த பெரும்பெருமான அடையிறதுக்கு அடையக்கூடிய பரமதங்கிறது இத்தகையது அப்படின்னு எல்லாத்தையும் முனிவர்களுக்கு பெருமாளையே காட்டுகிறது. எது பாதுகா தேவி காட்டுகிறாள் அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படிங்கிட்டவனாக்க, ஸ்ருதி ஸ்ருதி போல நீ காட்டுறேன்னார். ஸ்ருதி என்ன பண்றது, அதாவது பெருமாளுக்கு பாரபாரணம் பண்ணிட்டு போகிற காலத்துல வீதியில புறப்பாடு பண்ணச்ச கிரமபாடம்னு சொல்லுவான், கிரமத்தை பாராயணம் பண்ணுவான். தெரிஞ்சா கிரமபாடம்னா கிரமம்னா என்ன வழக்கு அப்படின்னா, ஒவ்வொரு பத வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு பதத்தையும் மேன்மேலே எடுத்து வந்து சொல்லுவாங்க. அதாவது முன்பதத்தை விட்டுட்டு மேலே இருக்க பதத்தை ரெண்டு ரெண்டாக ரெட்டிப்பாக செய்து அது திருப்பி சொல்லிட்டு வருவான். இப்படி திருப்பி திருப்பி பதங்களை மாற்றி திருப்பி சொல்லிட்டு இருக்கே இதுக்கு கிரமம்னு பேர். இந்த கிரமபாடம் பண்ணிட்டுருக்கிறது இங்கே பாராயணத்தும் போது தெரியிருக்கணும். அதே மாதிரி முனிவர்கள் என்ன பண்ணுறா அவன் மனசில் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நியமயுக்தே
நியமத்தோடு கூட கிரமம்னா எப்படி சொல்லணுமோ அந்த கிரம பிரகாரம் நியம வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கா மனசுக்குள்ள. பாதுகா தேவி எப்படி இருக்காளோ அதே மாதிரி வேதமும் மனசில் இருக்கு. அப்படி நியமத்தை சொன்னவுடனே என்ன பண்ணுறது அந்த பகங்கள்லாம் அப்படின்னு கேட்டோம். ஆனால் வேதமானது எம்பெருமானுடைய திருவடியை காட்டுறது, பரமதத்தை காட்டுறது, இப்படியாக இன்னொருத்தரால் அறிய முடியாத இது பாதி வேதமானது பகவத் சுரூபத்தையே எடுத்து காட்டுகிறது. எப்படியானால் வேதமானது பகவத் சுரூபத்தை காட்டுகிறதும் அதே மாதிரி நீயும் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது வேதமானது தன்னுடைய சப்தங்களாலே என்ன பகவத் சுரூபத்தை இதுன்னு நிரூபிக்கிறது. நீ என்ன பண்ற உன்னுடைய சப்தத்தினால இப்போ ஜில் ஜில்னு வேதம் மாதிரி ஒலி எழுப்புற நீ, அந்த ஒலியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, இதோ வந்துட்டார் பெருமாள், இவர்தான் எம்பெருமான், எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருப்பாதங்கள் இவைகள் சரணங்கள், அவன் சரணடையுங்கோ, அவன் அடையுங்கோ அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஓசை எடுத்துக்கொண்டு பாதுகாதேவியானது முனிவருடைய மனசுல பெருமாளை அழைத்து கொண்டு போய் என்ன எம்பெருமானுடைய திருவடியையும் என்ன திருவாரி அடைந்தாலும் அடக்கக்கூடிய பதமபதத்தையும் எல்லாத்தையும் பெருமாளுக்கு இந்த முனிவர்களுக்கு காட்டுகிறது பாதுகா தேவி. அதனால வேதம்படியானால் பகவத் சுரூபத்தையும் பரமபதத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகிறதோ அதே மாதிரி பாதுகா தேவியையும் முனிவர்களுடைய மனசுல பெருமாளை அழைச்சிட்டு போய் இதுதான் பகவத் சுரூபம் அப்படிங்கிறதையும் பகவத் சுரூபத்தை தியானம் பண்ணுவதால் அடையக்கூடிய பரமபதத்தையும் காட்டுகிறது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. அவிகரிஜந்திராலோகசந்தர்ஷனீயாதிகலமுபோகியாதுகேரங்கபர்த்துகுளயிதுமசேஷம் மௌக்திகஜோத்ஸ்னயானாம் பிரபவதி திமிரௌகம் பூர்ணமாசீனி சேவா. ஸ்லோகம் 893. அவிகரிஜந்திராலோகசந்தர்ஷனீயாம் பிரதிகலம் உபபோக்யா பாதுகேரங்கபர்த்து முகுளயிதுமசேஷம் மௌக்திகஜோத்ஸ்னயானாம் பிரபவதி திமிரௌகம் பூர்ணமாசீனி சேவா. போன ஸ்லோகத்தில் பிரதிபதம் உபயாந்தி என்று சாதித்தார். பிரதிபதம் என்று சொன்ன உடனே பிரதிபத்தினா வந்தது. பிரதிபத்துங்கிறது என்ன பிரதமைக்கு பேர். பிரதம இருந்த உடனே அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, பௌர்ணமி இருந்தது. தெரிஞ்சா அந்த பௌர்ணமி நினைவு வரவே பௌர்ணியை வச்சுட்டு இப்போ சுவாமி பாதுகா தேவி நீ பௌர்ணமி போல இருக்கே அப்படின்னார். எப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ணுற பாதுகா தேவி அப்படின்னா, கொஞ்சம் ஆறு வந்து சேவிக்கிறாளோ வாழ்வைய அறியாமையெல்லாம் போக்குகிறேன். பௌர்ணமி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவனாக்கே இருளெல்லாம் போக்குகிறது. ஆக அறிமா அறியாமை போல இருக்க முடியாத இருட்டெல்லாம் பௌர்ணமி போக்குகிறது. அதனால பௌர்ணமி போல நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதுக்கு விசேஷங்கள் வரிசையாக அவிகர நிஜ சந்திராலோக சந்தர்ஷனியா பாதுகா தேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்கே, அவிகல தொல்கூட குறைவில்லாத நிஜ சந்திர நிஜத்தன்னா தன்னிடத்தில் இழைக்கப்பட்டிருக்கிறதாக தங்கம், சந்திரன்னா தங்கத்துக்கு பேரும். ஆக தங்கத்தினுடைய ஆலோக ஒளியினாலே சந்தர்ஷனியா அழகாக இருக்க, ஆக தங்க பாதுகாது அதனால பல பல பலன்னு தங்கத்தினால அழகாக பிரகாசிக்கிறது. அப்படி அழகாக இருக்கிறாய் நீ பிரதிகல உபோக்யாம். ஒவ்வொரு க்ஷணமும் பாதுகா தேவியே சேவிச்சுட்டே இருக்கலாம் போட்டிருக்கு. ரங்கநாதன் சேவிக்க போறாள் விடிய எல்லாரும் அந்த பாதுகாதியினத்துல கண் வச்சாலும்னா வச்ச கண்ணை எடுக்க முடியாமல் பாதுகா தேவியே சேவிச்சுட்டு இருக்கான். அதனால ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு உபபோகத்துக்கு சந்தோஷத்துக்கு உச்சிதமாக இருக்கு. உன்னை பார்த்துலே சேவிச்சுட்டே இருந்தாக்க. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, மௌத்தி கஜோ சினையா உங்ககிட்ட முத்துக்கள் நிறைய அழைச்சிருக்கோம் இல்லையா, முத்துக்களாகிற ஜோத்னா ஒளி நிலவு கொஞ்சம், அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, அயன் திமிர பிரபவதி திமிரௌகம் திமிரௌகம் அறியாமையார இருள் இருக்கு. அந்த இறியா அந்த இருள் எப்படி இருக்கு, நிறைய மண்டி கிடக்கு எங்கள் இடத்துல. அத முகுளைதும் அசேஷம் அசேஷம் திமிரௌகம் உகுளைதும் இவள் கூட மிச்சம் இல்லாமல் எங்களுக்கு இருக்க முடியாத அறியாமையாக இருளை நீ போக்குகின்றாய். எப்படி போக்குகின்றாய், பௌர்ணமாசி நிசேவ. பௌர்ணமி இன்னைக்கு இருட்டு எப்படி இருக்கோ அந்த பௌர்ணிமா மாச பௌர்ணமி அன்னைக்கு இருக்க முடியாத ராத்திரி போல
நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா அறியாமைய போக்குகிறாய். பௌர்ணமி ராத்திரி என்ன பண்றது இன்னைக்கு அப்படின்னா சந்திரனாலே இருட்டெல்லாம் போக்குறது. பௌர்ணமி இன்னைக்கு இருட்டே கிடையாது. அது எப்படி இருட்டை போக்குறதோ அதே மாதிரி நீ அறியாமையாக அறையுள்ள போக்குகிறாய். இங்கே சொல்லப்பட்ட விசாரணைகள்லாம் பௌர்ணமாசி சேர்ந்து பௌர்ணமாசிக்கும் யுக்தமாக சேர்த்து சொல்லலாம் போல அழகாக அமைச்சிருக்கார் சுவாமி. எப்படின்னு கேட்டவனா அரிகர நிஜ சந்திராலோக சந்திரன் பௌர்ணமாசி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனா பௌர்ணமாசி என்ன பௌர்ணமாசிதி சித்ரால பௌர்ணமி இன்னைக்கு அவிகல நிஜ சந்திரன் அவிகல துளி கூட குறைவு இல்லாம அது பூர்ணமாக இருக்க முடியாது. நிஜ தன்னுடைய சந்திரன்னா சந்திரன் பௌர்ணமிக்கு இருக்கமையான சந்திரன். அந்த சந்திரனுடைய ஆலோகம்னா நிலவு. அந்த நிலவுனால பௌர்ணமி சந்திரன் பார்க்க பார்க்க பார்த்துட்டே சந்தோஷம் அனுபவிக்க முடியாது இருக்கு. அதனால சந்திராலோக தரிசனியா பார்க்கறதுக்கு அழகாக நீ இருக்கிறது இது பௌர்ணமி. இன்னும் எப்படி இருக்கு பௌர்ணமி பிரதிகலம் உபபோக்யா பிரதிகலம் தெரிஞ்சா சந்திரைக்கு 16 கலைகள் ஒவ்வொரு கலையும் குறையும் மறுபடியும் சேரும். அப்படி வளர்கின்ற காலத்தில் ஒவ்வொரு கரையாக வளர்ந்ததுனாக்க இன்னும் அது 2 கலையோடு இருந்தாலே 4 கலையோடு இருந்தாலும் 5 கலையோடு இருந்தாலும் சரி எவ்வளோ கலையோடு இருந்தாலும் கூட சந்திரனை பார்த்தாலேயே நமக்கு பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு கலையினாலேயும் நீ அனுபவிக்கத்தக்கவளாக அனுபவிக்கத்தக்கதாக இருக்கிறது பௌர்ணமாசி. இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா மௌத்திக ஜோச்சனையான் அதுகிட்ட முத்துக்கள் போல ஒளி இருக்கு. முத்துக்கள் இருந்தால் எப்படி வெள்ள விளையர்னு ஒளி வீசுமோ அதே மாதிரி பௌர்ணமியிலையும் பௌர்ணமி நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன முத்துக்களுடைய ஒளி போல இருக்கு. அந்த ஒளினால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க முகுல இதம் அசேஷம் திமிர ஊகம் என்ன அசேஷம் திமிர ஊகம் அந்த தினம் இருக்க முடியாத பௌர்ணமி எண்ணிக்கு இருக்க முடியாத இரவு ராத்திரினால ஒரு இருட்டு இருக்கு. அந்த இருட்டு முழுக்களையும் நீ என்ன பண்ற போக்குகிறாய் தெரிஞ்சா எங்க இருட்டு எல்லாம் பண்ற. அதனால பௌர்ணமி எப்படி ஆனால் பௌர்ணமி தினத்தன்று ஒரு கூட இரவுல இருட்டே இல்லாமல் பண்ணுகிறதோ அதே போல பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா உன்னை சேவிக்கிறவர்கிட்ட என்ன முழுக்க முழுக்க அறியாமையாகிற இருள் துளி கூட இல்லாமல் அறியாமையாகிற இருள் அனைத்தையும் நீயும் போக்குகின்றாய். ஆ பௌர்ணமி நிலவு போல நீ அது இருட்டை போக்குவது போல நீ அறியாமையாக இருட்டை போக்குகின்றாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமின் சாதித்தபடி ஹம்சிரேணி பரிஜித கதி ஹாரிணி கல்மஷாணாம் மௌளௌ சம்போ சிதிமதிகதா முக்த சந்திரானுபத்தா ராஜ்யாமேகா சகலபுவாம் ரகுகுலபுவாம் சம்யகுத்தாரிகாத்வம் காலே தஸ்மின் சிதிமதிகதா பாதுகே ஜான்னவீவ. ஸ்லோகம் 894 ஹம்சஸ்ரேணி பரிசிதகதிஹி ஹாரிணி கர்மஷாணாம் மௌளௌ சம்போஹோ ஸ்திதிமதிகதா முக்தசந்திரானுபத்தா ராஜ்யாமேகா ரகுகுலபுவாம் சம்யகுத்தாரிகாத்வம் காலே தஸ்மின் ஸ்திதிமதிகதா பாதுகே ஜான்னவீவ. போன ஸ்லோகத்தில் சந்திரனோட சேர்ந்த இரவை பற்றி பேசினார். இப்பொழுதும் சந்திரகலையோட சேர்ந்த கங்கையை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அது நினைவுக்கு வரவே அதை வர்ணிக்கிறார். இந்த பாதுகா தேவி நீ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டார். நீ எப்படி இருக்கேன்னு கேட்டவனாக்க சிதிமதிகதா பாதுகா ஜான்னாதிகே ஜான்னவீவ. ஏ பாதுகா தேவி கங்கையை போல நீயும் பூமிக்கு வந்தாய். கங்கை எப்படி பூமிக்கு வந்ததோ அதே மாதிரி பாதுகா தேவி நீயும் பூமிக்கு வந்தாள் அப்படின்னு பேசுகிறார். முதல்ல பாதுகா தேவி எப்படி வந்தா அப்படின்னு பார்ப்போம். பாதுகா தேவியை பற்றி பார்ப்போம். ஹம்சஸ்ரேணி பரிசிதகதி என்ன பாதுகா தேவியை எப்போ பார்த்தாலும் ஹம்சர்னா வரம்சால் சன்னியாசிகள்னு அர்த்தம். சன்னியாசிகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து சேவிச்சுட்டே இருப்பார். பாதுகா தேவி எங்கே எழுதினாலும் பெருமாள் சென்று எழுதினாலும் கூடவே அணியாத்திரியா சன்னியாசிகள்லாம் கூடவே வருவான். பாஷ்யக்காரர் காலத்தில் நூற்றுக்கணக்கான சன்னியாசிகள் ஸ்ரீரங்கத்தில் இருந்ததாக பேசப்படுகிறது.
ஆகினால நீங்கள் பரமஹம்சர்களாகிய சன்னியாசிகளாலே நீ எப்பொழுதும் போற்றப்படுகிறாய். ஆனால் அவர்களே அவர்களாலே எப்பொழுதும் பின்பற்றப்படுகிறார்.